ஒரு விஷசாசனமாக அந்த ராதாக்காவும் எம்எஸ்அம்மாவும் அந்த மூச்சு விடுறதுலேருந்து ஒரே வாய்ஸ் மாதிரி கேட்டிருக்கும். ஸோ அவ எவ்வளோ வாட்டி அவ அதை சொல்லியிருப்பா. எந்த மேடையானாலும் எந்த கச்சேரி ஆனாலும் அரை மணி நேரம் கிரீன் ரூமில் உட்காந்து ரெண்டு தம்பூரா சேர்த்து சா பா சா நீ தா பஞ்ச சஜ்ஜம் பஞ்சமும் இல்லாமல் தா நீ மா அதெல்லாம் பாடுவா. அப்படியே அந்த வார்ம்அப் பண்ணாமல் ஸ்டேஜில் ஏறின விஷயமே கிடையாது. எடுத்த உடனே தம்பூரா போட்டாச்சுன்னா ஓம் நம பிரணவார்த்தனா தம்பூராவோட அப்படி சேர்ந்து அப்படி ஆடியன்ஸுக்கு அந்த ஸ்ருதி முதல்ல ஏறிடும். இதை பண்ணிவிட்டு எம்எஸ் அம்மா சொல்லுவோம், எவ்வளோ சின்னத்தனம் குழந்தைத்தனம் பாருங்கோ, எனக்கு படே குலாபாலிக்கான்னு சொல்லியிருக்கார், நீ பாடாமல் வார்ம்அப் பண்ணாமல் ஸ்டேஜில் ஏறாதேன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் பாடுறேங்கிறான். நானாக பாடுறேன்னு அப்பவும் சொல்லலை, எனக்காக தோண்டித்தனும் அது எப்பவும் சொல்லுவோம்.